ஜிபிஎஸ் போட்டாச்சு, கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் இருக்கோங்க. இது உலகத்திலேயே மிக நீளமான ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் அப்படிங்கிறதுனால இந்த கார் வாஷ் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஹியூஸ்டனில் நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்பவே ஸ்பெஷலான இடம். இன்னைக்கு நம்ம ஒரு லாங் டிரைவ் பண்ண போறோம். எங்க போக போறோம் அப்படின்னா, அமெரிக்கால டெக்சஸ் ஸ்டேட்ல இருக்கிற சான் அன்டோனியோல இருந்து ஹியூஸ்டனுக்கு போக போறோம். சுமார் 320 கிலோமீட்டர்ஸ். கார்ல போனா ஒரு 3.5 மணி நேரத்துல போய் ரீச் ஆயிடலாம். அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம அங்க போய் ரீச் ஆகிற டைம் பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்களும் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அமெரிக்கா ஹைவேல டிராவல் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ட்ரை பண்றேன். மேப் போட்டாச்சுங்க. இப்போ டைம் வந்து காலையில் 9:30 மணி. நம்ம போய் ஹியூஸ்டன் ரீச் ஆகிற டைம் வந்து 1 PM அப்படின்னு காமிக்குது. சுமார் 3.5 மணி நேரம். ஆல் செட், ஜிபிஎஸ் போட்டாச்சு, கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டிதான். லெட்ஸ் கோ. சான் அன்டோனியோ சிட்டி லிமிட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சிட்டி லிமிட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் ஆவரேஜாக 65 miles, அதாவது அப்ராக்சிமேட்லி 105 கிலோமீட்டர்ஸ். எனக்கு லெஃப்டில் ஒரு சின்ன ட்ரக் கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. இப்போ அந்த ட்ரக் இண்டிகேட்டர் போட்டு ரைட் லேனில் திரும்புது, அதாவது லெஃப்ட் லேன் வந்து ஸ்பீட் லேன். பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ நான் முன்னாடி போகிற காரை ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னா நான் லெஃப்ட் லேனுக்கு போயிட்டு வேகமாக போயிட்டு அந்த காரை தாண்டிட்டு திரும்ப ரைட் லேனுக்கு வந்துடுவேன். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு லேன் வந்து ஹெவி வெஹிக்கிள் போகிறதுக்கு, லாரிலாம் போகிறதுக்கு, இன்னொரு லேன் வந்து கார்லாம் போகிறதுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னே தெரியாது. காரணம், இங்கே ரூல்ஸ்லாம் படித்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி 80% மேலே எடுத்தால் தான் அடுத்து டிரைவ் டெஸ்ட்டே போக முடியும். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸே கொடுப்பாங்க. நம்ம ஊர்லேயே ரிட்டன் டெஸ்ட்லாம் இருக்குது. பட் எத்தனை பேர் எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிளம்பி சுமார் 1 மணி நேரம் ஆகுது. இப்போ காலையில் டைம் 10:30. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக. லெஃப்ட் சைடு ரோட்ல போனா ட்ரக்கு பஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கு, நம்ம போறது ரைட் சைடுல கார் எல்லாம் பார்க் பண்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் இருக்கோங்க. ரெஸ்ட் ஏரியா அப்படின்னா வந்து லாங் டிரைவ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஹைவேல வந்து பிரேக் எடுக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அடிப்படையாக லாங் டிரைவ் பண்ணி போகிறவங்க பிரேக் எடுத்தால் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா இந்த ரெஸ்ட் ஏரியாவில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நானே என் கையால் செஞ்ச ஒரு அற்புத உணவு இது. என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு, ஆம்லெட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம காலையில் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. பட் இந்த மாதிரி 1-day trip போனால், அதுவும் வீட்டிலேருந்து கிளம்பி போனால் மோஸ்ட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போயிடுவேன். அண்ட் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் 2-3 நாள் ட்ரிப்பு போகும்போது வேறு வழி இல்லை. அந்த ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அங்கே கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க, ஃப்ரூட்ஸ், அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம வேகமாக சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். இது ரெஸ்ட் ஏரியாவுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு மெயின் பில்டிங். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யாருடைய பெர்மிஷனும் தேவையில்லை, எதுவும் பே பண்ணவும் தேவையில்லை. இந்த ஏரியா பேரு குவாடலூப்.
இது உள்ளே இருக்கிற வெண்டிங் மிஷின். காயின் போட்டு இல்லை கார்ட் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது அட்மின் ஆஃபீஸ். இந்த ரெஸ்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய போக்குவரத்து துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இங்கே உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா உட்காரலாம், தூங்கலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். சில ரெஸ்ட் ஏரியாவில் டிவிலாம் இருக்கும். அந்த காலத்தில் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நம்ம பில்டிங்குள்ளே நுழைஞ்சதுக்கு ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னா ட்ரக்கு பஸ் எல்லாம் நிறுத்தியிருப்பாங்க. நம்ம உள்ளே நுழையும் போதே பார்த்தோம் இல்லைங்க, ரோடு தனித்தனியாக போகிறது. ரெஸ்ட் ஏரியாவோட ஒரு சைடு ட்ரக்கு பஸ்ஸு இதெல்லாம் நிறுத்துறதுக்கு, நம்ம வந்த சைடு கார்லாம் நிறுத்துறதுக்கு. நாய்கள்லாம் வாக்கிங் போகிற ஏரியா. நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் இல்லைங்க, அதே மாதிரி இங்கே இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இது இங்கே இருக்கிற பிளே ஏரியாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்காக இப்போ இது கொரோனாவால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட் ஏரியா அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தாலுமே ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸை விட்டு தான் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ரெஸ்ட் ஏரியா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஹியூஸ்டன் போய் சேர்கிறதுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் ஆகும். வழியில் எங்கேயாவது மறுபடியும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். பயணிகள் ஓய்வெடுக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ஏரியா இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இத்தனைக்கும் இந்த சான் ஆண்டோனியோலேருந்து ஹியூஸ்டன் போகிற இந்த 3.5 மணி நேரம் டிரைவ் ரோடில் டோலே கிடையாது. இருந்தாலும் மக்களுக்கு எவ்வளோ வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து திருச்சி எடுத்துக்கங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் ஹைவே எடுத்துக்கங்க, எவ்வளோ டோல்கேட், எவ்வளோ டோல் வாங்குறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு, அதாவது நம்ம டோல் கட்டுறதுக்கு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் க்யூவில் நிற்கணும். இருந்தாலும் ஒரு பாத்ரூம் கூட கவர்மெண்ட் இது பார்த்தது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற கண்டிஷன் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். இப்போ வெளியே ஃப்ரீவேல மர்ஜ் ஆக போறோம், அதாவது ஹைவே. நம்ம உள்ள நுழைஞ்சது ஒரு சைடு, வெளியே போறது ஒரு சைடு. இது வந்து ஒன் வே தான். இப்போ நமக்கு ஸ்பீட் லிமிட் சுமார் 120 கிலோமீட்டர்ஸ். ரைட் சைடில் வெள்ளை கோடுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, லாங் டிரைவ் பண்ணுறவங்க டயர்டாகி தூங்கிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் சைடில் பள்ளத்துலலாம் கார் இறங்கி இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் லாங் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க டயர்டாகி கார் வந்து சைடில் திரும்பிச்சு அப்படின்னா, அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் மேலே வீல் ஏறினது அப்படின்னா கார் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்லேயே டிரைவ் பண்ணுறவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. நம்ம கடைசியாக பிரேக் எடுத்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். ஹைவேல ஒரு பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரோல் பங்குடைய பெயர் பக்கீஸ். இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு, இவங்களோட கன்வீனியன்ஸ் ஸ்டோர். பக்கீஸ் பெட்ரோல் பங்க் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம். அது சான் அன்டோனியோ பக்கத்துல இருக்குது. அது உலகத்திலேயே மிகப்பெரிய பெட்ரோல் பங்க் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். இதுவுமே மிகப்பெரிய பெட்ரோல் பங்க். பாத்தீங்கன்னா தெரியும், 100க்கும் அதிகமான கார்கள் வந்து ஒரே நேரத்தில் பெட்ரோல் போட முடியும். இது அமைக்கப்பட்டிருக்கிற மொத்த பரப்பளவு சுமார் 52,000 ஸ்கொயர் ஃபீட்.
முதல்ல நம்ம பெட்ரோல் போட்டுருவோம், அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வாக் பண்ணி போயிட்டு இங்கே இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வேகமாக பார்ப்போம். இங்கே 5 வகையான ஃபியூல் இருக்குது. பச்சை கலரில் இருக்கிறது டீசல், அதுக்கு பக்கத்தில் லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது எத்தனால் ஃப்ரீ கேசோலைன், இங்கே பெட்ரோலில் கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் 87லேருந்து 93 வரைக்கும் இருக்கிறது எத்தனால் இருக்கிறது. நம்ம போட போகிறது முதல்ல இருக்கிறது தான் 1.4987 அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். இங்கே பெட்ரோல் ஒரு கேலன் $1.49 நம்ம இந்தியன் கரன்சி படி சொல்லணும்னா ஒரு லிட்டருக்கு சுமார் 28 ரூபாய் 29 ரூபாய் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டாச்சுங்க, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வேகமாக பார்த்துருவோம். இது உள்ள நுழையிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ், இந்த மாதிரி ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. டோன்ட் மெஸ் வித் டெக்சஸ் எழுதியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றதுல நமக்கு ஒரு பெருமை, அதோடு சேர்த்து தமிழர்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறதுலையும் பெருமை. அதே மாதிரி தான் இங்கே யூஎஸ்ல டெக்சஸ் மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே பெருமை. ஒரு காலத்தில் டெக்சஸ் தனி நாடாவே இருந்திருக்கு. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உணவு, ட்ரெஸ்ஸு, பேசிக் மெடிசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸ்டோருக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே மக்கள் கொரோனாவோட வாழ பழகிட்டாங்க. இங்கே பனானா புட்டிங் செமையாக இருக்கும், ரொம்பவே ஃபேமஸ். அதனால ஒன்று எடுத்துப்போம். இந்த ஸ்டோருக்கு லீவே கிடையாதுங்க, 365 நாளும் 24 மணி நேரமும் ஓப்பனாக இருக்கும். இந்த ஸ்டோர் பொறுமையாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நான் அப்படியே குயிக்காக உள்ள அப்படியே நடந்து போகிறேன், நீங்களும் அப்படியே என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க. பக்கீஸ்னுடைய லோகோவில் இருக்கிற முகம் பீவர், தமிழில் நீர் நாய் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த முகம் இருக்கும். இப்போ நம்ம பக்கீஸில் இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம், அதாவது பக்கீஸில் இருக்கிற பாத்ரூம். பக்கீஸ் ரொம்பவே பிரபலமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், அதிக எண்ணிக்கையில் அவங்க வச்சிருக்கிற டாய்லெட்டும், அதை அவங்க ரொம்பவே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுனாலையும். ஒரே நேரத்தில் 50க்கும் அதிகமானவர்கள் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணலாம். பாத்ரூம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொறுப்பு 50% தான் நிர்வாகத்துக்கிட்ட இருக்குது, மீதி 50% மக்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த நாட்டிலையும் இந்த நாட்டில் இருக்கிற இடங்கள் பொருட்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க. இந்த பாத்ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுல அருவறுப்பாக நினைக்கலைங்க, இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் காமிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இது எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கிறாங்க அண்ட் எவ்வளோ எண்ணிக்கையில் வச்சிருக்கிறாங்கிறத காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த பாத்ரூம் வீடியோ நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுத்திருக்கேன். லாங் டிரைவ் போகிறவங்க ஐஸ் பாக்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணுமோ அதெல்லாம் ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு தேவையான ஐஸ் தான் இது. பெட்ரோல் போட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் பார்த்தாச்சுங்க. இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா கார் வாஷ். கார் வாஷில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கார் வாஷ், அதாவது நம்ம பார்க்க போகிற கார் வாஷ், உலகத்திலேயே மிகவும் நீளமான ஆட்டோமேட்டிக் கார் வாஷ். இது உலகத்திலேயே மிக நீளமான ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் அப்படிங்கிறதுனால இந்த கார் வாஷ் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கிற இந்த கார் வாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காரை வாஷ் பண்ணி பார்த்துருவோம். மூணு ஆப்ஷன் இருக்குது, பேசிக், டீலக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். $9 ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதிகபட்சம் $16. நான் பேசிக் தான் பண்ண போகிறேன்.
கார் இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம நியூட்ரலில் போட்டுருணும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து மூவ் ஆகும். வாஷ், பாலிஷ், டயர் ஷைன் இதெல்லாம் படிப்படியாக நடக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் டனலினுடைய நீளம் சுமார் 255 அடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே மிகவும் நீளமானது, கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு அதுக்காக. அப்ராக்சிமேட்லி இது 3 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி, ஷைன் பண்ணி, பாலிஷ் பண்ணி வெளியே வந்துடுது கார். இங்கே இருக்கிற ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே அதற்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த கார் வாஷ்க்குள்ளே நடந்து போயெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பெட்ரோல் போட்டாச்சுங்க, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பார்த்தாச்சு, காரும் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹியூஸ்டன் நோக்கி பயணம் செய்ய வேண்டியதா. இங்கிருந்து ஹியூஸ்டன் போய் சேர்றதுக்கு இன்னும் 45 கிலோமீட்டர், சுமார் 45 to 50 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைம் நமக்கு 2:30 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம லஞ்ச் சாப்பிடல, பயங்கரமா பசிக்குது. நம்ம பக்கீஸ்ல வாங்கின பனானா புட்டிங் கொஞ்சம் இங்கேயே சாப்பிட்டு கிளம்புவோம். மேலே சும்மா க்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பனானாவோட என்னமோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பிஸ்கட் இருக்குது, குக்கீஸ். பக்கீஸில் பனானா புட்டிங் ரொம்பவே ஸ்பெஷல். எப்போல்லாம் பக்கீஸ் கிராஸ் பண்ணி போகிறோனோ கண்டிப்பாக ஒரு பனானா புட்டிங் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஹியூஸ்டன் நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோம். நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் பண்ண இடம் கேடி. இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூஸ்டன் சிட்டிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி. நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது HOV லேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஆக்குபென்சி வெஹிக்கிள் லேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வச்சிருப்பாங்க. அப்பா ஒரு கார் எடுத்துகிட்டு போவாங்க, அம்மா ஒரு கார் எடுத்துகிட்டு போவாங்க, பையன் ஒரு கார் எடுத்துகிட்டு போவாங்க. இதனால் வந்து டிராஃபிக் அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது. அதாவது ஒன்றுக்கும் அதிகமானவங்க காரில் போனால் இந்த லேன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட் லேன், டிராஃபிக்கே இருக்காது. ஸோ இது உருவாக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் கார் பூலிங்கை என்கரேஜ் பண்ணி டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணலாம், ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறா. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் மெயினாக உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோ நேரம் கவனிச்சிருப்பீங்க, நம்ம சான் அன்டோனியோலேருந்து ஹியூஸ்டன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்துட்டோம். ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதியிலே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். ரோட்டோட குறுக்காக யாரும் ஓடலை. மெயினாக ரோடு வந்து ஊரை ஒட்டி இல்லை. இதில் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உயரமாகவே இருக்குது ரோடு எல்லாமே. அதாவது சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் கம்ப்ளீட்டாக. நீங்கள் ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா தனியாக ஒரு ரோடு பிரியும், எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிட் எடுத்து தான் ஊருக்குள்ளே போக முடியும். இந்த ஃப்ரீவேல லேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 லேன்ஸ்க்கும் அதிகமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சில இடங்களில் மொத்தமாக சேர்த்து மேக்ஸிமம் 26 லேன்ஸ் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. சிட்டிக்குள்ளே ஒரு டோல் வரப்போகுது. டோல் வந்து நான் நின்று பே பண்ண தேவையில்லை. டெக்ஸஸ் டேக்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் முன்னாடி விண்ட்ஷீல்டில். டெக்ஸஸில் எந்த ரோடு வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டோல் கிராஸ் பண்ணால் அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஹியூஸ்டனுக்குள்ளே வந்தாச்சுங்க, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் இன்னும் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம். இங்கே ஒரு ஸ்டாப் சைன் வருது பாருங்கள் ரைட் சைடில். ஸ்டாப் சைன் வந்தால் கண்டிப்பாக காரை நிறுத்திட்டு தான் போகணும். ஒரே நேரத்தில் 2-3 டைரக்ஷன்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா யார் அந்த ஸ்டாப் சைனுக்கு முதல்ல வந்தாங்களோ அவங்க முதல்ல போவாங்க. அந்த பெரியவர் முதல்ல வந்ததுனால அவரை போக சொல்லியாச்சு. இது அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபைனலி நம்ம சான் அன்டோனியோலேருந்து 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஹியூஸ்டன் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஹியூஸ்டனில் நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்பவே ஸ்பெஷலான இடம். ரொம்பவே பழமை வாய்ந்த, ரொம்பவே பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட எக்ஸாக்ட் அப்படியே க்ளோன் அப்படின்னே சொல்லலாம். ஹியூஸ்டனில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்புகள், உள்ள என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உள்ள நிறைய தமிழ் பீப்புள் இருக்கிறாங்க, குருக்களும் தமிழ் தான். முடிஞ்ச அவங்கக்கிட்ட கலந்துரையாடல் செய்யலாம். இது எல்லாமே நான் இப்போ உள்ளே போய் செய்ய போகிறேன். பட் இந்த எபிசோடை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பார்ப்பீங்க. அது வரைக்கும் பாய், வெயிட்டுக்கோ.